श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशकाय नमः। अस्मत् गुरु परंपरायै नमः। आबाल वृद्धमाचार ज्ञान भक्त्यादि पोषकम् गोपाल देशिकाचार्यम् यतीन्द्रं प्रणमाम्यहम्। தேவமிவ ஆச்சாரியம் உபாசீத என்பதாக ஒரு சாஸ்திர வச்சனம். பகவானை போல ஆச்சாரியனையும் நாம் உபாசனம் செய்ய வேண்டும் என்று அர்த்தம். சுவாமி தேசிகன் இதையே சாதிக்கும் போது தேவவத் சியாத் உபாசியா அப்படின்னு அதே பதத்தை விட்டு ஸ்லோகத்திலே சாதித்திருக்கிறார். பகவானுக்கு நாம எத்தனை கௌரவம் கொடுக்கிறோமோ, பகவான் கிட்ட எந்த அளவு பக்தி பண்ணணுமோ, இதற்கெல்லாம் துளியும் குறையாமல் அதிகப்படியாக ஆச்சாரியனை உபாசனையே பண்ணணும் என்று சொல்ற மாதிரி இந்த வாக்கியம் இருக்கு. பகவானை உபாசனையே செய்வார்கள் இல்லையா, அந்த மாதிரி ஆச்சாரியனையும் உபாசனையே செய்யலாம் என்று சொல்லும்படியாக இருக்கு. உபாசியகனா பொதுவா சேவியகா அப்படின்னு அர்த்தம். அவருக்கு வேண்டிய சுசுருஷாதி கைங்கரியங்கள்லாம் பண்ண வேண்டும் என்பதாக அர்த்தம். பகவத் கைங்கரியம் மாதிரி ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணணும் என்பதாக அர்த்தம். அது மட்டுமல்ல, பலவிதமாக நாம பாவிக்கணும். அதாவது என்ன கேட்டா, பெருமாளுக்கு எப்படியானால் நாம் உற்சவாதிகள்லாம் பண்ணுவோமோ, அந்த மாதிரி ஆச்சாரியன் திருநக்ஷத்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் கூட வைபவம் குறையாமல் நல்ல பெரிய முறையிலே சிறப்பான முறையிலே உற்சவங்கள்லாம் பண்ணணும். பெருமாள் குறிச்சு எப்படி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணி அந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் பாராயணமாக சொல்லுவோமோ, அந்த மாதிரியும் ஆச்சாரியனை குறிச்சு ஸ்தோத்திரங்கள் எல்லாம் செய்து அதையும் பாராயணமாக நாம் தினமும் பண்ண வேண்டும். இப்படி எல்லாம் பார்த்தா பெருமாளுக்கு நாம் செய்ய வேண்டிய கைங்கரியங்கள்ல கொஞ்சம் கூட குறையக்கூடாது, அதிகமா இருக்கணும் என்பதாக சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு, நம்ம ஆச்சாரியாலும் சொல்லியிருக்கா. அந்த ரீதியிலே இந்த வருஷத்திலே பரவாக்கோட்டை ஸ்ரீமதாண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக யதீந்திர மகாதேசிகன் ஸ்ரீமத் பௌண்டரீபுரம் ஆண்டவன் ஆசிரமத்தை சேர்ந்த ஆச்சாரியனுடைய 100வது திருநட்சத்திர வருஷ மகோத்சவம் இப்போது நடக்கிறது. அதுல அடியன் வந்து அந்த சிறந்த ஆச்சாரியனுடைய சில கல்யாண குணங்களை அனுபவிக்கலாம் என்பதாக இப்போ ஆரம்பிக்கிறேன். அடியனுக்கு இது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், அந்த ஆச்சாரியனுடைய பரிபூர்ண கடாட்சத்துக்கு பாத்திரமானவன், ரொம்ப அனுகிரகம், ரொம்ப கருணை, இதோடு கூட அடியனை விசேஷமாக கடாட்சித்தாயிருக்கு. அதனுடைய பலனை அடியன் பல சமயம் அனுபவித்திருக்கிறேன், இப்பவும் அனுபவிச்சிருக்கேன். அதனால இந்த ஆச்சாரியனை பற்றி சொல்லுவது அடியனுக்கு பரம பாக்கியம், என்னுடைய வாக்கு சபலமாகும் என்பதாக பாவித்துக் கொண்டு அடியன் ஒரு சின்ன ஸ்லோகம். ஆபால விருத்தம் ஆச்சார ஞான பக்தியாதி போஷகம் கோபால தேசிகாச்சாரியம் யதீந்திரம் பிரணமாமியகம் என்பதாக முதல்ல விஜயாபனம் பண்ணேன். ஸ்ரீமத் பரவாக்கோட்டை ஆண்டவனிடம் பலரும் அனுபவித்த விஷயம் என்ன என்று கேட்டால், சிறந்த ஆச்சாரியனாக எழுந்துள்ளிருந்தார் அப்படிங்கிறது தான். அதாவது என்னன்னு கேட்டா, ஆச்சாரியன் சொன்னால் மற்றவர்களை நல்ல வழியிலே திருத்தி பண்ணி கொள்ள வேண்டும், தனக்கு இருக்கிற ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், தனக்கு இருக்கக்கூடிய ஆச்சாரத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், தனக்கு இருக்கக்கூடிய அனுஷ்டானத்தை மற்றவர்களுக்கும் போதித்து அவர்களையும் அதை செய்யும்படி பண்ண வேண்டும் என்பதாக ஆச்சாரிய லட்சணத்துல இதெல்லாம் இருக்கு. அந்த ரீதியில ஸ்ரீமத் பரவாக்கோட்டை ஆண்டவன் ஸ்வயம் ஞான பக்தி வைராக்கியம் முதலான அனந்த கல்யாண குணங்களோடு கூட ஆச்சரியமாக பிரகாசித்துக் கொண்டு எழுந்துள்ளிருந்த மகான். அது மட்டுமல்லாமல், அவரை ஆசிரித்தவர்கள் எல்லாருமே அவரவர்களுக்கு முடிந்த வரையிலே நல்ல ஞானத்தை சம்பாதித்துக் கொண்டு, நல்ல ஆச்சாரத்தை சம்பாதித்துக் கொண்டு, நல்ல அனுஷ்டானத்தை பெற்றுக்கொண்டு, நல்ல வைராக்கியாதிகளிலே நிலை பெற்றுக் கொண்டு எல்லாருமே நன்றாக இருக்கணும் என்பதிலே மிகுந்த நோக்கம் கொண்டவர். அதனால சிஷ்யர்களை எல்லாம் நிறைய குசல பிரச்சனம் பண்ணி விசாரித்து
அவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் தயங்காமல் எடுத்து சொல்லி திருத்தி பணிகொள்ள என்று சொல்லும்படி ரீதியிலே சிரேஷ்டமான ஆச்சாரியனாக எழுந்தொழியிருந்தார். நம் ஆண்டவன் பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவனுடைய ஞான பக்தி வைராக்கியம் அதெல்லாம் நம்ம எத்தனையோ பேசின்றிருக்கலாம், குறைவில்லாமல் பேசலாம். ஒட்டுமொத்தமாக சுருக்கமாக சொல்லணும்னா சுவாமி பகவத் ராமானுஜர் காம்பித்தா மாதிரி அனந்த கல்யாண குணகன சாகரா என்பதாக சாதிக்கிறது. அந்த மாதிரி அனந்த கல்யாண குணகணங்கள் நிரம்ப எழுந்தள்ளி இருந்த ஆச்சாரியன். அதனால் பல சுவாமிகளும் பல சம்பிரதாயத்தை சேர்ந்த பல மகா வித்வான்கள், பல சம்பிரதாயத்தை சேர்ந்த பல மகா ஆச்சாரியர்கள் எல்லாருமே ஸ்ரீரங்கத்துக்கு ஏழினால் நம்ம கவுண்டரிபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்துக்கு வந்து பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவனை தண்டம் சமர்ப்பித்துட்டு தான் போற வழக்கம். யாரும் அது இல்லாமல் போகவே மாட்டார்கள். ஸ்ரீரங்கத்துக்கு வந்தால் பெருமாளை சேவிக்கிறோமோ இல்லையோ, இங்க ஆசிரமத்திலே வந்து ஸ்ரீமத் ஆண்டவனை சேவித்து விட்டு போக வேண்டும் என்று நினைத்த மகான்கள் பல பேர் உண்டு. ஸ்ரீமத் ஆண்டவனும் ரொம்ப திருவுள்ள முகந்து அவர்களை எல்லாம் விசாரித்து அவர்களுடைய குசல பிரச்சனைகள் மாத்திரம் இல்லாமல் இன்னும் அவர்களுக்கு வந்து என்ன கைங்கரியங்கள் எல்லாம் விசேஷமாக நடந்து கொண்டிருக்கிறதா என்ன அதெல்லாமும் விசாரித்து, காலக்ஷேபம் நடக்கிறதா, கைங்கரியம் நடக்கிறதா, இதெல்லாம் தானே விசாரிக்கணும். அதெல்லாம் விசாரித்து அதுக்கான சில உபாயங்களையெல்லாம் தன்னுடைய அபிலாஷை முதலானதெல்லாம் தன்னுடைய அனுகிரகம் முதலானதும் எல்லாத்தையும் ஸ்ரீமத் ஆண்டவன் வந்து சாதிக்கிற வழக்கம். யார் யார்கிட்ட என்னென்ன விசாரிக்கணும் அப்படிங்கிறது நன்னா தெரியும். அதுவே ஒரு சாஸ்திர பிரக்ரியா. ஏன்னா எல்லாத்தையும் போய் என்ன சௌக்கியமா இருக்குமான்னு கேட்க மாட்டாரு. சில மகான்கள் கிட்ட காலக்ஷேபம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு தான் கேட்பார்கள். அனுஷ்டானங்கள்லாம் நடந்துட்டு இருக்கா. ஸ்ரீமத் ராமாயணத்துல பெருமாள் ஸ்ரீராமன் குசல பிரசனம் பண்ணும்போது நல்ல மகான்கள் எல்லாம் பார்த்தா ஆத்துல அக்னிகள் சௌக்கியமானு கேட்பார். அக்னிகள்லாம் அக்னி ரக்ஷணம் நல்லா நடந்துட்டு இருக்கா, அக்னிஹோத்திரங்கள்லாம் நடந்துட்டு இருக்கா என்பதாக கேட்பார். ஏன்னா அனுஷ்டானபரர்கள், அனுஷ்டானபரர்கள் கிட்ட அக்னிகள் சௌக்கியமா அப்படின்னு கேட்டாங்க. குடும்ப பரர்களா இருக்கிறவர்கிட்ட குழந்தைகள் சௌக்கியமா என்பதாக கேட்காம இப்படியாக பெருமாள் ஆச்சரியமாக ஸ்ரீராமன் கேட்பார்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். அந்த ரீதியிலே யார் யாரை எப்படி குசல பிரச்சனம் பண்ணணுமோ அப்படி பண்ணி அவரவர்களுக்கு தேவையான விஷயத்தை எடுத்து சொல்லும் பாங்கு இருக்கே, இது மிக ஆச்சரியமாக இருக்கும். இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு சிரேஷ்டமான மகா ஆச்சாரியன் அவரை சேவிக்கக்கூடிய பாக்கியம், பல தடவை சேவிக்கக்கூடிய பாக்கியம், கூட இருக்கக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு இருந்திருக்குங்கிற முறையிலும் ஒரு தனிப்பட்ட ஒரு முறையிலுமாக அடியன் பல அனுபவங்களை பெற்றிருக்கிறேன். பூர்ணமாக அடியன் சொல்ல முடியாது, சில விஷயங்களை மாத்திரம் இப்பொழுது பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்னாவது ஆச்சார இந்த ஸ்லோகத்துல ஆபால விருத்தம் ஆச்சார, எல்லாருக்கும் ஆச்சாரத்தை போதிப்பதில் மிகுந்த சிறந்தியோட ஆண்டவன் எழுந்தொழியா என்று, அதாவது அந்த ஆசிரமத்திலே வாசல்ல எழுதியிருக்கும் ஆசிரமத்துக்குள்ள எப்படி வரணும் அப்படின்னா கைகால்களை எல்லாம் அலம்பிக் கொண்டு நல்ல யசாக்கிரமமான வேஷ்டி இதெல்லாம் தரித்து கொண்டு 12 திருமண் காப்புடன் இதோ ஆசிரமத்துக்குள்ளே வருகிறேன் அப்படின்னு போர்டு இருக்கும். ரொம்ப சாத்விகமான முறையில இதை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஆகா நாம் சரியாக வர வேண்டுமே அப்படின்னு தோணும். இங்கே சத்துவ குணத்துக்கு இடம் இது. ஸ்ரீமத் ஆண்டவனிடம் இருந்த சத்துவ குணம் அப்படிங்கிறது அவருடைய தேஜோ மகிமையினாலே அவருடைய சிஷ்யர்களுக்கும் வந்துவிடும், அந்த அளவு இருக்கும். விஸ்வாமித்திர மகரிஷியுடைய ஆசிரமத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லும் போது அந்த ஆசிரமத்துல சிம்மம் மானும் புலியும் மானும் கூட ஒரே துறையில் இருக்குமா, விரோதமே கிடையாது. ஏன் அப்படிங்கிட்டா இவருடைய தேஜஸ் இவருடைய தேஜோ மகிமையினால அந்த ஜந்துக்களுக்கு கூட விரோதம் கிடையாது, சத்துவகுணம் மாத்திரம்தான் இருக்கும் என்பதாக வரும். சுவாமி தேசியன் இதை சததூஷில் எடுத்து சாதிக்கிறார். அந்த மாதிரி ரீதியில ஸ்ரீமத் ஆண்டவன் சந்நிதியில சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும். சாதாரணமான வருபவர்களுக்கு கூட கைகாலம் நின்று வரணும்னு தோணும். சாதாரண வஸ்திரத்தில் வருபவர்கள் கூட நல்ல வஸ்திரத்தை தரித்துட்டு வரணும், திருமணம் எடுத்துட்டு வரணும் என்று எல்லாம் தோணும். அதுக்கேற்ற மாதிரி வாசகங்கள் அதெல்லாமும் நிறையாக அங்கங்கே, அதாவது சொல்றதை காட்டிலும் எழுதி போட்டால் நல்லது என்கிற ரீதியிலே அதெல்லாமும் எழுதியிட ஏற்பாடு செய்கின்றாயிட்டு
அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக அழகாக ஒருவா வினயத்தோடு பேசுவார்கள். அதுல தெரியலன்னா அவளுக்கு வேஷ்டி உடுத்திக்க தெரியல, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நிறைய உண்டு. ஒரு சமயம் ஒருத்தர் வரைச்சு அவருக்கு பாவம் பரிச்சயம் கிடையாது, பஞ்சகத்த வேஷ்டி உடுத்திக்கிறதுக்கு அதிக பரிச்சயம் கிடையாது, ரொம்ப திண்டாடி இருந்தார். அப்ப சீங்க தாண்டவன் அடியனை கூட்டு அவருக்கு பஞ்சகத்த வேஷ்டி உடுறதுக்கு சகாயம் பண்ணு, மேல படாம படிப்போ அப்படின்னு சாதிச்சார். ஏன்னா அவர் வெளியூர்ல இருந்து வரபடினால மேல படாம அவருக்கு பஞ்ச வேஷ்டிக்கு சகாயம் பண்ணு என்பதாக சாதித்தார். அடியன் போய் மெதுவாக சொல்லி கொடுக்க பார்த்தா அப்பதான் அடியனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னன்னு கேட்டா வேஷ்டி நாம உடுத்திக்கலாம், ஆனா இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அந்த விஷயம் எனக்கு தெரிய சின்ன வயசுல இருந்தேன். சரி இப்படி வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் நானே தப்பாவே சொல்லி கொடுத்துருக்கேன் அவருக்கு. அவருக்கு ஏற்கனவே புரியாதவர், நான் வேற போயிட்டு இன்னும் குழப்பி கடைசியில் சீமது ஆண்டவன் சிரித்தாய், என்னடா பண்ற நீ என்பதாக. அப்புறம் ஏதோ ஒன்று உருத்தி விட்டு உருத்தி விட்டு வரட்டும் என்பதாக சாதித்தாய். இதுக்காக சொல்றேன், யாரா இருந்தாலும் அந்த நியமத்தை கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிக்காட்டா சந்தியாவந்தனம் ஆச்சாரவந்தோட சந்தியாவந்தனோட எல்லாரையும் கேட்டோம் சந்தியாவந்தனம் பண்றியா என்றார். ஆபால விருத்தம் பாலர்கள் ஆரம்பிச்சு விருத்தர்கள் வரை எல்லாருக்குமே அவரவர்களுக்கு தேவையான ஆச்சார அனுஸ்தானங்களை எல்லாம் சிக்ஷணம் பண்ணியாயி ஸ்ரீமத் ஆண்டவன் எழுந்துள்ளாயிற்று. ஸ்வயம் குறைவில்லாத ஒரு ஆச்சார அனுஷ்டானம் ஞானம் பக்தி வைராக்கியம் ஒன்றும் குறைவில்லாமல் இருக்கும்போதுதான் அதை மற்றவர்களுக்கு அப்படியே கடத்தி கொடுக்க முடியும், அதை பாஸ் செய்ய முடியும். இல்லட்ட முடியாது, இல்லட்ட வேறு சொல்லலாம், சொல்றது நிறைய பேர் சொல்லலாம், ஆனா இவாளுடைய தேஜோ மகிமை அங்க போகும், சிஷ்யர்கள்கிட்ட போகும். சிஷ்யர்களுக்கும் ஒரு தேஜஸ் உண்டு, ஒரு தேஜஸ் உண்டு, அந்த மாதிரியான அற்புதமான தேஜஸ் இவன் தோன்றி ஒரு ஆண்டவன் ஆசிரமத்திலேயே பல பேர் கைங்கறிபரர்களாக இருந்தவர்கள். எப்படின்னு கேட்டா சாதாரணமாக இருந்தவர்கள் எல்லாம் ஸ்ரீமத் ஆண்டவன் அனுகிரகத்தினாலே விசேஷமான ஆச்சாரத்தோடு கூட விசேஷமான அனுஷ்டானத்தோடு கூட விசேஷமான ஜபாதிகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தவர்கள்லாம் நிறைய பேர் அடைய பார்த்துருக்கேன். அப்படி இருந்தவரா இப்படி ஆயிட்டார் அப்படின்னா ஸ்ரீமத் ஆண்டவன் அனுகிரகம். சாதாரணமாக தான் முதல்ல வருவார், ஆனால் ஆண்டவனுடைய அனுகிரகத்தினாலே விசேஷமாக நல்ல ஆச்சார சீரர்களாக அப்படியெல்லாம் மாறி விடுவார்கள். மாறி விடுவதற்கு காரணமே ஸ்ரீமத் ஆண்டவனுடைய ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை இருந்தா போதும், அவருடைய கடாட்சம் இருந்தா போதும். இப்படி அடியானுக்கு தெரிஞ்சு அடியானுக்கு வேண்டியவர்கள் அடியானுடைய சுகுர்த்துகள் இப்படியே நிறைய பேர் இருக்கா. இப்படியாக எல்லாருக்கும் ஆச்சார அனுஷ்டானத்தை போதித்துக் கொண்டு எல்லாருக்கும் நிதர்சனமாக தாமே இருந்து கொண்டு இவர் ஆண்டவருடைய அனுஷ்டானங்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆச்சாரத்துக்கு ஒரு குறவும் கிடையாது. அனுஷ்டானம் பார்த்தோம்னா முதல்ல கார்த்தால ஸ்ரீரங்கத்துல பிம்மால பிராம முகூர்த்தத்துல எழுந்து வீதி பிரதட்சணம் பண்ணியாகும். முதல்ல சக்தமா எழுந்திருந்த காலத்துல உத்தர வீதியில வீதி பிரதட்சணம் பண்ணி அதுக்கப்புறம் காவேரியில ஸ்நானத்தை விடாத பண்ணி அந்த சமயத்துக்குள்ளேயே சூரியோதயத்துக்கு முன்னாடியே இங்க ஆசிரமத்துக்கு எழுந்திலிருந்து வேகமாக அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி அந்த புஷ்கரணியில இறங்கி ஆசிரமத்துல இருக்கக்கூடிய புஷ்கரணியில இறங்கி அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப திவ்யமாக இருக்கும். அந்த மாதிரி அபிகமனம் என்ன, அதுக்கப்புறம் மாத்தியானிக ஸ்நானம் என்ன, அதுக்கப்புறம் பிக்ஷை என்ன, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். காலக்ஷேபங்கள் அந்த மாதிரி சாயங்கால வேளையில சுவாமி எழுந்துள்ளி இருக்கும் பாங்கு இதெல்லாமே அழகா இருக்கும். இந்த காவேரிக்கு போவதற்கோ அதுக்கெல்லாம் ஒரு நாள் கூட சளைத்ததே கிடையாது, அவகாஹன ஸ்நானத்துக்கு குறைவே கிடையாது. ரொம்ப ஆண்டவன் வந்து கடைசியில கொஞ்சம் திருமேனி நோவு சாத்தின்னு எழுந்துள்ள இருந்த போது உடம்புலாம் அப்படியே திருமேனியெல்லாம் நடுங்குறது, ஜுரத்துல நடுங்கிறது நல்லா தெரியுது, வெளியில எங்களுக்கே தெரியுது. அப்போ அங்க கைங்கறி பக்கத்துல ஒருத்தர் இருந்த தெல்லம் சுவாமி ஒருத்தர் இருந்த அவர் வந்து நான் வெந்நீர் வச்சு தரேன், ராஜகோபாலன் பெயர்வருக்கு சின்னவர் தான், நான் வெந்நீர் எல்லாம் வச்சு அவர் ஏற்பாடு பண்ண இதுக்காக தீர்த்தாமர்றதுக்காக. ஆனா ஆண்டவன் ஒத்துக்கவே இல்லை, வெண்ணீர்ல தீர்த்தம் ஆடக்கூடாது, பஞ்ச ஜலத்துலாம் தீர்த்தம் ஆடணும், குளிர்ந்த ஜலத்துலாம் தீர்த்தம் ஆடணும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு, அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு என்பதாக சாதித்தாயிற்று. நான் அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இந்த திண்மையில இந்த ஒரு ஜுரம் உள்ள இருக்கு நன்னா தெரியுது, இப்ப போய் பச்சை ஜலத்தை தள்ள கூட அதை காட்டிலும் வேற வினையே வேண்டாம், இப்ப என்ன பண்றது அப்படின்னும் போது அபசாரப்பட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடியன் போய் இல்ல இப்போ வெண்ணீர்லயே ஆகலாம்,
அது வந்து இந்த மாதிரியான சமயத்துல ஆத்துராளுக்கு வினீர் ஆகலாம்னு சொல்லி இருக்கே அப்படின்னா ஆண்டவர் வந்து எங்க இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி அப்படின்னு சொன்ன சுவாமி தேசியன்னு எடுத்திருக்கிறது இந்த விஷயத்தை சிபாஞ்சராத்திர ரக்ஷையில அப்படின்னு ஆண்டவனுக்கு ஒரு விதத்துல சந்தோஷம். ஏன்னா இந்த சிபாஞ்சராத்திர ரக்ஷா அப்படின்னு பார்க்கும்படி ஏற்பாடு பண்ணது எல்லாமே சிவன் ஆண்டவன் தான். அது சரி இப்போ வேற வழி இல்லை அப்படின்னு சாதிச்சாச்சு. இப்போ வேற வழி இல்லை போல இருக்கு அப்படின்னு சாதிச்சாச்சு. தோஷமே இல்லை அப்படின்னு சாதிக்காதேன் என்ன ஆண்டவன் அனுகிரகம் பண்ணி ஆயிட்டு. எதுக்காக சொல்றேன், அந்த மாதிரியான ஒரு தசையில கூட ஆச்சாரத்தை குறைச்சிக்க கூடாது. சாஸ்திரம் சொன்னபடினாலே அன்னைக்கு ஆண்டவன் உத்துண்டாயிருக்கு. சாஸ்திரம் சொல்ல முடியலைன்னா உத்துண்டு ஆயிருக்காது. அந்த மாதிரி சிரேஷ்டமான ஒரு ஆச்சாரம் நமக்கு எல்லாமே ஆச்சாரத்தை சொல்லி கொடுக்கறது ஸ்ரீமத் ஆண்டவனுடைய அனுஷ்டானம். வேற எதுவும் வேண்டாம், அந்த அனுஷ்டானமே சொல்லி கொடுக்கும். அதே மாதிரியாக வைராக்கியம் என்று பார்த்தோமானால் நாம பல விஷயம் கத்துக்கணும். அடியன் பார்த்தபோது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டா, சாயங்கால வேளையில சந்தியாவந்தனம் முடிச்சுட்டு சகஸ்திரநாமம் சொல்லிட்டு எழுந்தடியாரு. அங்க ஒரு கட்டில் ஒண்ணு மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுல எழுந்தடியாரு. அப்போ இந்த பவுண்டரி ஒரு ஆசிரமத்துல எப்பவுமே கொசு தொல்லை ரொம்ப அதிகம். அது முதல் முன்னாள்ல இருந்தே ரொம்ப அதிகம். அங்க இப்ப இப்போ மேலும் மேலும் அதிகமாயிட்டே இருக்கு, சமாளிக்க முடியாது. நாம உட்காந்து ஒரு உட்காந்து சந்தியாவந்தமும் சாஸ்திரநாமமும் பண்ணோம்னா கொசு அடிக்காமல் இருக்கவே முடியாது நம்மால். ஆனால் சிவதாண்டவன் கொசு அடிக்கிறதே கிடையாது. சின்ன காஷாய துணி மாதிரி ஒரு வஸ்திரத்தை வச்சுட்டு அதை இப்படி சுத்தி 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 விசிறி 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 அங்க பக்கத்துல இங்க கடிக்க வர கொசு எல்லாம் எதுவும்னா அதை அப்படியே தட்டி விட்டு அந்த வஸ்திரத்தினாலேயே தட்டி விட்டு தட்டி விட்டு இப்படி பண்ணிட்டே இருக்குமே தவிர அந்த கொசு அடிக்கிறதுங்கிற பேச்சே கிடையாது. அதுக்காக செலுத்துப்போம் என்ன கொசு வேண்டி இருக்கு அப்படின்னு அதுவும் கிடையாது. சாசனம் தான் சொல்லிட்டாயிருக்கும். அப்படியே இருந்தா ராத்திரி வேலையில் வந்தா கூட ஒரு கொசு வலைய போட்டு உள்ளுக்குள்ள சைனிச்சாகும். வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் எதிர்பார்க்கறதே கிடையாது. ஃபேன் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டாலும் பரவாயில்ல. முன்னாடி இருந்த ஏசி இல்ல பேச்செல்லாம் அங்க கிடையவே கிடையாது. இதுக்காக சொல்றேன், வைராக்கியம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, தான் பெரிய அளவுல ஆசையெல்லாம் இல்லாமல் இருக்கிறது தான். அது வந்து ஸ்ரீமத் ஆண்டவன் அப்படி இருக்கிறத பார்த்து பக்கத்துல சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் இருந்தா அவர்கள்லாம் கூட அதே மாதிரிதான், ஐயோ ஃபேனே இல்லையே அப்படின்னு தோணும் அவர்களுக்கு. ஆனா ஆண்டவன் அப்படி எழுதிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அப்படி இருக்கலாம் என்பதாக நினைப்பார்கள் அவர்கள்லாம். அப்படியே நாவல் பார்க்க சுவாமி கூட அப்படிதான் ஈசி சேர்ல உட்காந்து விசிறி எடுத்து விசிறி எடுத்து இப்படியேதான் பாடம் சாதிச்சான். ஏன்னா ஃபேன் கிடையாது அந்த காலத்துல. அந்த மாதிரி ரீதியில தனக்காக எதுவும் வைத்துக் கொள்ளாமல் பெரிய சுகங்களை எல்லாம் எதிர்பார்க்காமல் அப்படியே ஆச்சரியமாக வைராக்கிய சீலராக ஆச்சார சீலராக அனுஷ்டான சீலராக எல்லாருக்கும் ஜகத்துக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக ஸ்ரீமதாண்டவன் எழுந்தொல்லி ஆயிட்டு. நம்ம சம்பிரதாயத்துக்கு செய்த உபகாரங்கள் அனுகிரகங்கள் எத்தனையோ இருக்கு, சொல்லி முடியாது. முதல்ல ஞான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீரங்கத்துல சிவதாண்டவன் ஒரு வார வாரம் ஒரு சீபாஷ்ய சதஸ் ஒன்று நடத்தி கொண்டு இருந்தாரு. முன்னாடி எல்லா வாரமுமே சனிக்கிழமை சீபாஷ்ய சதஸ் நடக்கும். ஆச்சரியமா, சீபாஷ்ய சதஸ்னா பொதுவாக வருஷத்துல ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துப்போம். வருஷத்துல ஒரு நாள் சதஸ் நடத்துறா அவா சதஸ் நடத்துறா என்பதா. ஆனால் வார வாரமுமே சீபாஷ்ய சதஸ் ஸ்ரீரங்கத்தில் அந்த சதஸ்ல அன்வைக்கிறதுக்கு பல மகான்கள் இருந்தார்கள். எத்தனையோ சுவாமிகள்லாம் வருவா. அடியனுடைய தோப்பனார் எழுந்த புறத்தை ரகுநந்தனாச்சார சுவாமி எழுந்தொழுந்த சீகாரியம் சுவாமி பணமுகை சுவாமி எழுந்தொழியிருந்தார். அதுபோல வந்து நரசிம்மாச்சாரிய சுவாமின்னு தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை சேர்ந்த எழுந்திருந்தார். சொக்கனாவூர் சுவாமி எழுந்தொழியிருந்தார். அப்புறம் வந்து திருமணாச்சார சுவாமி வியாக்கரண வாத்தியார் என்பதாக சொல்லுவோம், அந்த சுவாமி எழுந்தொழியிருந்தார். இவர்கள்லாம் தவறாமல் வருவார்கள் சதஸ்து. இன்னும் புதுசாக யார் வருவாளோ, நிறைய பேர் இதில் விட்டு போனவாதான் நிறையா சொன்னவா குறவு. ஸ்ரீரங்கத்தில் அத்தனை மகான்கள் இவா எல்லாருமே மகாபண்டிதர்கள். இவர்கள் எல்லாருமே வந்து
அந்த சதசை வந்து நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. இப்போ அடியன் போய் அந்த சதசில் விஷயங்கள்லாம் சொல்லிக்காரா, சின்னவா வந்து சின்னவால விஷயம் சொல்ல சொல்வார்கள். இப்போ அடியன் போய் பல தடவை அந்த சதசில் அன்வைத்து விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன், அதில் ஏதாவது சோதனங்கள்லாம் பண்ணுவார்கள், இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ என்று சர்ச்சை எல்லாம் பண்ணுவார்கள். இந்த சீவாஷ சதஸை வார வாரம் நடத்தி ஆச்சரியமான முன்காலத்துலாம் பவுண்ட்ரிபுரம் ஆண்டவன் சதஸ்னு ஒன்று, அதுவே லேக்கண பரீட்சையோடு நடக்கும், அதாவது எழுத்து பரீட்சையெல்லாம் உண்டு சதஸில், அப்படிலாம் நடந்துட்டு இருந்த காலம் உண்டு. கேவி கோபாலாச்சார் சதஸ் அப்படின்னு பேர் அதுக்கு. அது ரொம்ப வருஷமா, அதாவது ஸ்ரீமத் பவுண்ட்ரிபுரம் ஆண்டவன் சதஸ்களுடைய சரித்திரம்னு ரொம்ப பழசு. ஒரு சமயம் ஸ்ரீமத் ஆண்டவன் என்ன செய்தாயிட்டு கேட்டால், பத்திரிகையில் போடும்போதே ஒரு அடியன் சதஸுக்கு போயிருந்த போது நேற்று பத்திரிகையை பார்த்தியான்னு கேட்டாச்சு. என்ன அடியன் பார்த்தேன், என்ன விஷயம் கவனிச்சான்னு கேட்டாச்சு. அப்போ அந்த சதஸ் வந்து எத்தனையோ ரொம்ப வருஷமா நடக்கிறது, அதனுடைய குறிப்பு ஒன்று அந்த பத்திரிகையில் இருந்தது. சதஸ் ஆரம்பித்து 40 வருஷம் 50 வருஷம் அதெல்லாம் இல்லை, அது 100 வருஷமாக நடக்கக்கூடிய சதஸ் அது. அதனால அதனுடைய குறிப்பு ஒன்று அதில் இருந்தது. அப்படியே அதை சொன்னேன், ஆண்டவா அதுக்கு தான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதனால பிராச்சீனமான சதஸ் அது இருந்தால் கூட இன்னும் விசேஷமாக வார வாரம் நடக்கணுங்கிறதுக்காக மகான்களை எல்லாம் வச்சு ஒரு ஞான அபிவிருத்திக்காக சதஸ் பண்ணியாயிடுச்சு. அது மாத்திரம் இல்லை, எத்தனையோ ஸ்தோத்திரவாட கிரந்தங்கள் எல்லாம் வியாக்கியானங்களோடு கூட அதை பதிப்பிட்டு புதுசாக இப்போ கிடைக்கும்படி பண்ணபடினால ஸ்தோத்திரவாடங்களுடைய அர்த்தங்கள்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. பெரியவாளுடைய பூர்வர்கள் பண்ண வியாக்கியானங்களோடு கூட சுவாமி தேசியனுடைய ஸ்தோத்திரவாடங்கள் மொத்தமும், அது மாதிரி சுவாமி தேசியனுடைய தேசிய பிரபந்த கிருதிகள் இது எல்லாம் நம்ம உப்புளியம்மன் கோயில் சுவாமி வேதாந்தி சேஷா சுவாமியை வச்சுட்டு இத்தனை ஸ்தோத்திரவாட கிரந்தங்கள்லாம் போட்டிருக்கப்படியால்தான் அடியவங்களுக்கும் எப்போ என்ன சந்தேகம் எப்போ என்ன பார்க்கணும் புரியலைன்னா உடனே அந்த கிரந்தத்தை எடுத்து பார்த்தானோ அழகாக புரியும். ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானங்கள், ஆச்சரியமான தெளிவுரை, எல்லாவற்றோடையும் கூட அற்புதமான பதிப்பு. உண்மையிலே பெரிய உபகாரம் நிறைய சுவாமிகள் கையில் இருக்கும்போ முதல்ல ஸ்ரீமத் போண்டிபுரம் ஆண்டவன் ஆசிரமத்திலாம் சில்லறை ரகசிய கிரந்தங்கள், அதுக்கப்புறம் ரகசிய திரைசாரம், இதெல்லாம் உப்புளிப்பன் கோவில் சுவாமியை வச்சுட்டு நவநீதம் சுவாமி வச்சுட்டு ஆச்சரியமாக ஆசிரமத்தினுடைய வெளியீடு முன்னாடி எல்லாம் வந்துருக்கு. அதுதான் இன்னைக்கும் பல பேருக்கு சில ரகசிய கிரந்தம்னா நம்ம ஆசிரம வெளியீடு தான். அப்படி கிரந்தங்களை வெளியீடு செய்ததன் மூலம் பரம உபகாரம், ஏன்னா பின்னாடி வர்றவர்களுக்கு கையில் வேணுமோ இல்லையோ. அப்போ அடியன் ஒரு விஷயத்தை சொல்லியான தேசிக சகஸ்திரநாமம் அப்படிங்கிற புத்தகத்தை அடியனு கொண்டு ஆண்டவன் வந்து எழுதும்படி நியமித்தாள். அப்படியே ரொம்ப சின்னவன், இதுவோ விஷயம் வந்து ரொம்ப கடினமான விஷயம், ரொம்ப ஆச்சரியமா இருக்க விஷயம்னு ஆண்டவன் ஆச்சரியப்பட்டு தான் அடியன் கிட்ட சொல்லியாச்சு. இப்போ நான் எப்படி பண்ணுவேன்னு தெரியலையே, என்ன உன்னை சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சாய்ச்சாச்சு. என்னன்னு கேட்டேன், இது வாஸ்தவத்தில் இதை எழுதணும்னா உன்னுடைய தவப்பனார் எழுதினா நல்லா இருக்கும், ஏன்னா மகா ஜாதாவா இருக்கிற அப்படின்னால. ஆனால் அவரை சமப்படுத்தக்கூடாது, நீ அவர்கிட்ட கேட்டு அந்த அர்த்தத்தை எழுதணும். உனக்கு என்னென்ன விஷயம் புரியலையோ அதெல்லாம் அவர்கிட்ட கேட்டுட்டு உன்னால் எழுத முடியும். அதனால உனக்கு அந்த ஒரு சௌகரியம் இருக்கு, மற்ற பேருக்கு இல்லாத சௌகரியம். தவப்பனார் இருக்கிற அப்படின்னால, மகா ஜாதாவா தவப்பனாரே இருக்கிற அப்படின்னால, உனக்கு அவரை கேட்டு எழுதுறதுக்கான ஒரு யோகியதை அப்படின்னு ஒன்று இருக்கிறபடினால நீ அவரை கேட்டு நீ எழுதணும், சீக்கிரம் வரணும், எனக்கு அதான் முக்கியம் என்பதாக சாதித்தாய். அதுதான் அடைய எனக்கு முதல்ல கிடைச்ச பெரிய அனுகிரகம். அங்கே அதுக்கு முன்னாடி அடைய நான் பார்த்து காலக்ஷேபம் அணிந்த போது அங்கே சிவன் ஆண்டவன் சன்னிதியில் போய் சேவித்தேன். அப்போ வந்து என்ன காலக்ஷேபம் என்ன ஆயிட்டு என்ன கேட்டாச்சு, எப்போ காலக்ஷேபம் அதெல்லாம் கேட்டாச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, மத்தியானம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போதான் நாள் பார்க்குற சுவாமிக்கு வந்து அப்பவே ஒரு 88 திருநிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 90 திருநிமிஷத்துக்கு ஆப்போடுது அப்பவே. அதனால சமப்படுத்த வேணாங்கிறதுக்காக அடி என்ன பண்ணணும், மத்தியானம் ஒன்று கரெக்டாக மாத்திரம் ஒரு 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட கலெக்ஷன் நடக்கும். ஒரு 7.5 மணிக்கு ஆரம்பிச்சானா 10 மணி வரைக்கும் மாதிரி நடக்கும், இல்லை 8 மணிக்கு ஆரம்பிச்சு 10:30 வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் சுவாமி வந்து மத்தியானிக்கு ஸ்நானத்துக்கு எதுவும் இல்லையா, மத்தியானம் ஒன்றும் இல்லை அப்படின்னா ஏன் இப்படி ஒன்றும் இல்லை, நீ ஏதாவது நியாய சித்தாந்தமோ நியாய பரிசுத்தியோ தேசிய சுசுத்தியெல்லாம் இப்போ சுவாமிகிட்ட நீ காலக்ஷேபம் பண்ண வேண்டியது தானே மத்தியானம் கூட என்பதாக சாய்க்காச்சு. இல்லை சீபாஷியமே மத்தியானம் ஆகலாமா, எப்படி சுவாமி எப்படி நியமனம் அப்படின்னு கேட்டாச்சு. சுவாமி வந்து காத்தால தான் சீபாஷியம் சாதிச்சாரோம், அதாவது ஆகாரத்துக்கு அப்புறம் சீபாஷியம் சாதிக்க மாட்டேன். இப்போ பூத்தபாக்கம் சுவாமி எழுதியிருந்தார் பக்கத்தில், பூத்தபாக்கம் தேசிய சுவாமி, அவருக்கு சொன்னார் இல்லை அப்படி இல்லை சுவாமி வந்து மத்தியானம் வேலையை சீபாஷியம் சாதிக்க மாட்டார் அப்படின்னா. சரி அப்படியானா நியாய சித்தாந்தம் சுவாமி தேசியம் சீசுத்தி எல்லாம் ஆகலாமே அப்படின்னா, சமப்படுத்த வேண்டாமே பார்க்குறேன் அப்படின்னு
என்ன அப்படி இல்லடா சுவாமிக்கு வந்து சமமா இருந்தா கூட படுத்துட்டே இருந்தா கூட சயனத்துல இருந்தா கூட பரவாயில்ல இது அப்படி ஏதாவது சாதிச்சார்னா அது வாங்கிக்கோ அப்புறம் சொல்றவா கிடையாது மனுஷா கிடையாது இதெல்லாம் சுவாமி எழுந்திருக்கும் போதே இதெல்லாம் நீ கேட்டு வாங்கிக்கிறோம் என்பதாக இதாச்சு அப்போ வந்து பூதபாக சுவாமி அப்பவும் என்ன சாதிச்சான்னு கேட்டார்னா அப்படி இல்லை அதெல்லாம் படுத்துன்றதுன்னு சொல்ல மாட்டார் ஆனா வந்து கேட்டு பார்க்கலாம் ரொம்ப சமப்படுத்தக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு அப்படின்னாச்சு அதுக்கப்புறம் வந்து அடியை இதை வச்சுட்டு நாவல் பார்க்க போனேன் அப்போ என்னாச்சுன்னு கேட்டேன் மத்தியான வேளையில் தர்க்க பாடத்துக்கு சுவாமி ஆரம்பிச்சது வேற ஒருத்தன் நியாயசாஸ்திரத்துக்கு அப்போ சுவாமியே கூட்டு வந்து நியாயசாஸ்திரம் ஆகிட்டு இருக்கு மத்தியான வேளையில் நீ வந்து கலந்து போகல அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு நீ சொல்லிட்டு அடியாதுல போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அடியன் தோப்பனார் கிட்ட வந்து தான் வந்து நியாய சித்தாந்தனங்களாக தெரிவிச்சேன் ஆனால் ஒவ்வொரு தடவை போச்சும் ஆண்டவன் வந்து இப்போ என்ன என்ன இப்போ என்ன ஆயின் இருக்கு இப்போ என்ன காலட்சம் என்ன ஆயிட்டுருக்கு அடுத்து ராட்சத்தை சார் ஆகிடுது அடுத்து நீ என்ன பண்ண போகிற அடுத்து நியாய சித்தாந்தன் எப்போ படிக்க போகிற அதுக்கப்புறம் இந்த மாதிரி தத்துவ முக்தா கலாபம் எப்படி நீ ஆச்சாரியன்ட்ட கேட்டுக்க போகிறான்னு இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கு அதனால் அடியங்கிட்ட ஒரு பரம அனுகிரக புத்தினால் தான் கடைசியில் தேசிய சாசனத்தையும் அந்த பொறுப்பையும் அடியங்கிட்ட ஒப்படைச்சு தவப்பனாரை கேட்டு இதெல்லாம் வந்து எழுதிட வேண்டியது என்பதாக சாதிச்சாயிட்டு அடியனும் அந்த அனுகிரக பலத்தினால பல புஸ்தகங்கள் பார்க்க வேண்டி இருந்தது எல்லாமே அந்த அனுகிரக பலத்தினால்தான் இல்லாட்டா ஆற்றுல உட்காந்து வேற ஏதோ வெறும் போயிட்டு இருப்பேன் அப்படி இல்லாமல் சபலமாக ஆகும்படியாக இவர் ஆண்டவனுடைய ஒரு அனுகிரகம் அடியனுக்கு கிடைச்சது இது அடியனுக்கு மாத்திரம் இல்லை அடியனுக்கு தெரிஞ்சவரை யார் யாருக்கு எப்படி எப்படி எல்லாம் ஞானத்தை கொடுக்கணுமோ ஞானத்தை வளர்க்கணுமோ அப்படியெல்லாம் வளர்த்தாயிருக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்றேன் உபன்யாசம் இப்போ உபன்யாசம் பண்ணும்போது சின்னவர்களையெல்லாம் கூட்டு வச்சு நிறையா உபன்யாசங்கள்லாம் பண்ண சொல்லி புரோத்சாகப்படுத்தி இதெல்லாம் சீமன் ஆண்டவன் செஞ்சாச்சு ஏன்னா உபன்யாசம்னாலே ரொம்ப பெரிய மகான்களை எல்லாம் வர வச்சு உபன்யாசம் பண்ணி அதுதான் உபன்யாசம் அதுதான் வந்து பிரசித்தமாக இருக்கும் அப்படின்னு இல்லாமல் அடியேன் அப்புறம் வந்து அனந்த பத்மநாபன் சுவாமி அந்த மாதிரியாக இப்போ நாட்டேரி சுவாமி ராஜபாஷா சுவாமி இந்த மாதிரி அந்த சமயத்தில் நாங்கள் ரொம்ப சின்னவர்களாக இருந்தோம் இருந்தால் கூட எங்களை கூட்டு வச்சு உபன்யாசம் பண்ண வச்சு மாத்திரம் இல்லாமல் அந்த உபன்யாசத்தில் ஆண்டவனும் அது 1.5 மணி காலமோ 2 மணி காலமோ அங்கேயே பக்கத்திலே எழுந்துள்ளிருக்கும் எழுந்தருளியிருந்து மொத்தத்தையும் கேட்டு அப்புறம் அதனுடைய அபிப்பிராயங்கள் என்னவோ அதெல்லாம் கூட சொல்லி ஆகும் என்ன கேட்டால் சின்னவர்களையெல்லாம் நம்ம உற்சாகம் படித்து அவர்களையெல்லாம் ஞானம் மறுபடி பண்ணி ஏன்னா ஆண்டவன் கிட்ட வந்து உபன்யாசம் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 4 நாளாவது தயார் பண்ணோம் அதை நல்லா விஷயங்கள்லாம் பார்த்துன்னு வந்து தான் இங்கே நல்லா சொல்லணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நாங்கள்லாம் பார்த்துன்னு வந்து சொல்லுவோம் கூட அதுக்கு இங்கே அனுகிரகமும் கிடைக்கும் அதனால அடியவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது மாதிரி சதஸ்த விஷயம் சொல்கிறவாள்லாம் கூட ரொம்ப உற்சாகம் பற்றி ஒரு சமயம் என்ன பண்ணி ஆயிட்டு அப்படின்னு கேட்டான்னா நீ எந்த அதிகரணம் சொல்லணுங்கிறத நான் சொல்லிடுறேன் அதை பார்த்துன்னு சொல்லணும் ஒரு 10 நிமிஷம் சமயம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியாக அது மாதிரி சததூஷணியில் ஒருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுங்கோ இப்படி இப்படியாக பல விதமாக அவர்களையெல்லாம் அந்த புஸ்தகம் சததூஷி புஸ்தகம் பார்க்காதவாள்லாம் கூட பார்க்க வைக்கும்படி பண்ணியாயிட்டு அந்த மாதிரி எல்லாரும் ஒரு அதிகாரத்திலிருந்து இதையே சொல்கிறேன் அப்படின்லாம் இல்லாமல் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு அதிகாரம் எழுதி கொடுத்துட்றேன் அதாவது நீங்கள் பார்த்துக்கோங்க என்பதாக இப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த ஞானாபிவிருத்திக்கான வழிகள் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து அனுகிரகம் பண்ணியாயிட்டு குறிப்பாக அடியவங்களைப் போல இளைஞர்களுக்கெல்லாம் பெரிய புரோத்சாகம் சின்ன வயசில் விருதம் வேற இதில் அடியவங்களுக்கெல்லாம் அனுகிரகம் விபச்சின் மணி அப்படின்னு விருதம் இது 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 இல்லாமல் ஒன்று 2-3 விருதம் முதல் முதல்ல அடியனுக்கு ஒன்றுமே புரியல என்ன கேட்டான்னா நமக்கு எதுக்கு விருதம்னே புரியல அப்புறம் ஆண்டவன் அழகாக ஒரு விஷயம் சாதிச்சாயிடுச்சு என்ன கேட்டால் இந்த விருதம் உனக்கு இல்லை ஆச்சாரியனுக்கு ஐயா சுவாமிக்கு நாவல் பக்கத்தில் சுவாமிக்கு விருதம் கொடுக்கறதுக்கு எனக்கு முடியல அதனால் சுவாமி சிஷ்யர்களை கூட்டு வச்சு நான் விருதம் கொடுக்குறேன் என்றதாக சாதிச்சாயிடுச்சு இதில் எத்தனையோ ரகசியம் இருக்குது இதில் ரொம்ப ஆச்சரியமாக பல பேருக்கு அதாவது மகான்களை எல்லாம் கௌரவம் இன்னொரு சமயம் கூட அடியனுக்கு ஒரு சமயம் விருதம் கொடுக்கும்போது அப்போது சுவாமி வந்து அடியன் தோப்பனாலும் எழுந்த அப்போ வந்து அப்போ சாதித்த விஷயம் என்னன்னு கேட்டால் இப்போ இன்னி தேதியில் விருதம் கொடுக்கணும்னா தோப்பனாருக்கு கொடுக்கலாம் இல்லை என்ன சாமி சுவாமி எழுந்துள்ளிருந்தார் அவருக்கு கொடுக்கலாம் ஆனால் அவர்கள்லாம் இருக்கச்ச இந்த மாதிரி சின்னவர்களுக்கு கொடுக்குறாங்க அடியனுக்கும் தேவனாவளகம் பத்மநாபாச்சார சுவாமிக்கும் கொடுத்தாச்சு இவர்களுக்கு கொடுக்கறது எதுக்காக கேட்டால் இவர்களும் அவர்களை மாதிரி வரணுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியாக பரம அனுகிரகமாக இவர்களுக்கெல்லாம் கூட கௌரவம் மகான்கள் கௌரவத்துக்கும் குறவே கிடையாது எல்லா மகான்களும்
ஸ்ரீமத் ஆண்டவன் கிட்ட வந்து ரொம்ப கௌரவத்தோடு கூட ரொம்ப திருப்தியோடு கூட மனசு நிறைந்து இருக்கிற வழக்கம். ஒரு சமயம் மன்னார்குடி தேசிகாச்சார சுவாமி சலக்ஷண கணபாடியாக பெரிய பரீட்சா அதிகாரியாக நம்ம சம்பிரதாயத்திலே மிக முக்கியமான ஒரு மகாஜானி என்று சொல்லும்படியாக தெரிந்திருந்தார் இல்லையா, அவரை கூட்டு வச்சு அவருக்கு ஒரு கௌரவம் கொடுத்தாச்சு, ஒரு விருதம் ஒன்று சால்வையோடு கூட ஒரு விருதமும் சம்மானமும் எல்லாம் கொடுத்தாச்சு. அப்பா அவர் வேதம் தர்ம சாஸ்திரங்கள் இது எல்லாத்திலையும் மகா நிபுணரானபடினால அவர் வந்து ஒரு அவரை கொண்டு ஒரு 10 நிமிஷமோ இல்ல காமணியோ ஏதோ ஒரு வார்த்தை சொல்லணும் என்று கேட்டபோது அந்த சுவாமி அடியன் அண்ணாவடி தேசியாச்சார சுவாமி முதல்ல சொன்ன வார்த்தை அழகான வார்த்தை, அதுதான் இப்ப சொல்ல போறேன். அந்த சுவாமி அடியனுக்கு பரீட்சை அதிகாரியா வந்திருக்காரு பல இடங்கள்ல, வேத பரீட்சை கொடுக்கும் போதெல்லாம் அந்த சுவாமி தான் பரீட்சை பண்ற வழக்கம். அப்ப அந்த சுவாமி சாதிச்சது ரொம்ப பெரிய பாக்கியம் அடியனுக்கு. இந்த மாதிரி அடியனுக்கு இதுவரை யாருமே கொடுத்தது இல்லை. அவரவர்கள் ஏதோ சீவாசிய வித்வான்கள் உபன்யாச வித்வான்கள் அப்படி இப்படி பண்றாளே தவிர வேத வித்வான்களை யார் கவனிக்கிறேன். இப்பதான் என்னுடைய வாழ்க்கையில முதன் முதலாக வைஷ்ணவ ஸ்தாபனத்துல அவர் சொல்றதுதான் முக்கியமான விஷயம். நான் வைஷ்ணவ ஸ்தாபனம் இல்லாமல் சங்கரவனம் முதலான இடங்கள்ல நல்ல கௌரவம் கிடைக்கிறது அவர்களுக்கு, நல்ல வைதிகர்களுக்கு, நல்ல அனுஷ்டாதாக்களுக்கு, அக்னிஹோத்திரம் முதலான அனுஷ்டாதாக்களுக்கோ நல்ல வைதிகர்களுக்கோ நல்ல ஒரு கௌரவம் கிடைக்கிறது. அப்போ அடியனு போல இருக்கிறவர்களுக்கு நம்ம வைஷ்ணவ ஸ்தாபனங்கள்ல இப்பதான் முதல்ல கிடைச்சிருக்கு. இது அடியனுடைய பாக்கியம், ஆச்சாரியனுடைய அனுகிரகம். அதாவது தப்பு சொல்றதுக்காக சொல்லல, இது இன்னொரு பெரிய பாக்கியம் அடியனுக்கு. ஏன்னா அங்கெல்லாம் கிடைச்சா கூட அவருக்கு எங்கே கிடைச்சா அவருக்கு ஒரு பெரிய பாக்கியம். நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியர் ஒருத்தர் இந்த மாதிரி விருதம் கொடுக்கிறாருன்னா அது பெரிய பாக்கியமா அவர் நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதிச்சிருக்கு. அதே மாதிரிதான் காஞ்சிபுரத்துல தாத்தாச்சார சுவாமி சுதர்சன தாத்தாச்சார சுவாமி எழுந்திருந்தார், பெரிய மகான், பல வேத வித்யார்த்திகளை எல்லாம் தயார் செய்தவர். அது மாத்திரம் இல்லாமல் அனவரத கைங்கரியத்துல எழுந்தள்ளி இருந்தவர். இவர்கள்லாம் செய்த கைங்கரியங்கள்லாம் சொல்லி முடியாது இந்த சுவாமிகள்லாம். அப்போ அவருக்கும் கௌரவம் கொடுத்த போது அவரும் சந்தோஷத்தோடு சொன்ன வார்த்தை இதுதான், இந்த கௌரவம் உறவுல நான் பார்த்ததே கிடையாது என்பதாக தான் சாதித்தேன், எனக்கு தெரியவே நான் கேள்விப்பட்டதே கிடையாது இதெல்லாம் என்பதாக சாதித்தேன். இந்த மாதிரியாக மகான்களுக்கு செய்ய வேண்டிய கௌரவம், மாதிரி சின்ன பசங்களுக்கு செய்ய வேண்டிய புரோத்சாகம், இதெல்லாம் பண்ணி சம்பிரதாயத்துல ஞான விருத்தியும். ஏன்னா அந்த மகான்களுக்கு கௌரவம் பண்ணும்போது அது எங்களுக்கெல்லாம் ஒரு பாடம், ஓஹோ இந்த மாதிரி இருக்கணும், அவர்களை மாதிரி நாமும் சிறந்தவர்களாக வர வேண்டும் என்பதாக ஒரு பாடங்கள்லாம் கிடைக்கும். இதெல்லாம் எங்களுக்கு கிடைத்தது. இப்படி பல கிரந்தங்கள் எல்லாம் வெளியிட்டும் பல விதமாக உபன்யாசங்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியும் சுவாமி தேசியம் சுவாமியா இந்த நம்ம ஆண்டவன் பரம அனுகிரகம் செய்தாயிற்று. அதே போல அனுஷ்டானங்கள் அதை பற்றியும் பார்த்தோம். ஆச்சாரம் அதாவது ஆச்சாரம் அனுஷ்டானம் இதெல்லாம் நல்ல ஆச்சாரம் நல்ல அனுஷ்டானம் சொன்னா போறாது, இதெல்லாம் நேரம் இருந்து பார்த்தா தான் தெரியும் எத்தனை குறைவில்லாமல் ஒரு சின்ன பிசகு கூட இல்லாமல் ரொம்ப அழகாக எப்படி வரும் அப்படிங்கறதெல்லாம் நேரம் இருந்து பார்த்தா அது நாம் அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி ரீதியில ஆண்டவன் வந்து எல்லாருக்குமே ஒரு பாடமாக இருக்கும் அடையான ரீதியிலே அனுகிரகம் செய்தாயிற்று. ஆபால விருத்தம், அதனால ஆபால விருத்தம் பாலர்கள்ல இருந்து ஆரம்பித்து விருத்தர்கள் வயசானவர்கள் வரை, ரொம்ப வயசாக முடியா ரொம்ப வயசான நிலையில இருக்கிறவா கூட ஆண்டவன் கிட்ட வந்து சேவிச்சார்னா அவர்களுக்கு ஒரு சின்ன மாற்றங்கள்லாம் வரும். அப்படி அனுகிரகம் பண்ணுவாங்க. ஆபால விருத்தம் ஆச்சார ஞான பக்தியாதி போஷகம், ஆச்சாரம் ஞானம் பக்தி இதையெல்லாம் அவர்களுக்கு நன்றாக போஷணம் பண்ணி பல விதமான கைங்கரியங்கள்ல அவர்களை எல்லாம் ஈடுபடுத்தி கொண்டு சிவதாண்டவர்கள் அங்க தேசிய சன்னதி இருந்தபடினாலே ரொம்ப மனசு உருகி தேசிய சன்னதி எல்லாம் பிரார்த்திச்சாகும், தேசிய சன்னதி கைங்கரியங்கள்லாம் ரொம்ப நன்னா நடக்கணும் என்பதாக நினைத்தாகும். இந்த மாதிரி காஞ்சிபுரத்துல இருந்து யாராவது வந்தானா அங்க தேவப்பெருமாள் சன்னிதியில கைங்கரியங்கள் எல்லாம் குறவில்லாம நடக்கிறதா என்பதாக அது எல்லாமும் நன்னா கேட்டா. ஆச்சார ஞான பக்தியாதி போஷகம், ஆச்சாரம் ஞானம் பக்தி இதெல்லாம் வளர்த்து கொண்டிருந்தவர். கோபால தேசிகாச்சாரியம் யதீந்திரம் பிரணமாமியகம், யதீந்திராக இப்படி ஸ்ரீரங்கத்தில் எழுந்திருந்த
முதல்ல சொன்ன மாதிரி பல மகான்கள் வந்து இங்கே சேவிக்க வருவார்கள். சம்பிரதாய பேதம் இல்லாமல் எல்லாரும் நல்ல கௌரவ புத்தியோடு கூட ஸ்ரீமத் ஆண்டவனை சேவிக்கணும் என்பதற்காகவே வந்து சேவிப்பார்கள். நம்ம ஐசங்கர வெள்ளிவளம் ஸ்ரீமத் ஐசங்கர் எழுந்தில் இருந்த வெள்ளிவளம் ஸ்ரீமத் ஐசங்கர் பூர்வாசிரமத்துல எப்போ ஸ்ரீரங்கம் வந்தாலும் அப்ப சந்நிதியில கைங்கரியங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் திருவாரதம் முதலாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் இருந்தா கூட இந்த ஆண்டவன் ஆசிரமத்துக்கு வந்து ஸ்ரீமத் ஆண்டவனை சேவிக்காமல் போறதே கிடையாது எப்பவுமே. அது மாதிரி அது மாத்திரம் இல்ல, அங்க அந்த சந்நிதியில வரவர்கள் யாரா இருந்தாலுமே சரி, இங்க வந்து சேவிச்சுட்டு தான் போறவர்களுக்கும் எந்த மகான்கள் ஆனாலும் சரி இங்க வந்து சேவிப்பார்கள் எல்லாருமே. ஸ்ரீமத் ஆண்டவனுடைய அனுகிரகத்தினாலே பல பிரச்சனைகள் தீர்ந்தது என்பதாக சொல்றவர்கள்லாம் உண்டு. லௌகிகமான ரீதியில் கூட உண்டு. அதே பார்த்து கொண்டிருந்த போதே ஒரு சமயம் ஸ்ரீமத் ஆண்டவன் கிட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு ஆத்துல அப்படின்னு சாதிச்சாச்சு. ஒருத்தர் வந்து சொன்ன ரொம்ப பிரச்சனையா இருக்கு இங்க என்ன தெரியுறதுல அப்படின்னு. அப்ப ஆண்டவன் கேட்டாச்சு என்ன பிரச்சனை உங்க ஆத்துல கேட்டு. அப்ப அவர் சொன்னார் இல்ல சொன்னதை கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னார். யாரு பாரியாவை பத்தி சொல்ற சொன்னதை கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு ஆண்டவர் உடனே சிரிச்சுட்டு இது போய் ஒரு பிரச்சனையா அப்படின்னு. ஏன்னா பிரச்சனைகளை புதுசா எதா இருந்தா சொன்னது இது எல்லா இடத்துலயும் இருக்க பிரச்சனை இது, அதனால இது போய் ஒரு பெரிய பிரச்சனையானா அப்படின்னா. அதுக்கப்புறம் அவர் வந்து ரெண்டு மூணு விஷயத்தை எல்லாம் சொல்ல. அதே மாதிரியாக பல பேர் பல விஷயங்களை இப்படி வந்து மெதுவாக சொல்லும்போது குடும்ப பிரச்சனமா இருந்தா கூட சரி அதுல வந்து தம்மால ஏதாவது வழி காட்ட முடியுமானால் அவர்கள் வந்து சொன்னான்னா அதுல வழி காட்டக்கூடிய வழக்கம் உண்டு. மதுராந்தகம் ஆறாமதாச்சார சுவாமி அக்னிஹோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்ச போது அதுல எத்தனையோ பிரச்சனைகள்லாம் வந்தது, குடும்ப பிரச்சனைகள் இன்னும் பல பிரச்சனைகள்லாம் வந்தது. அப்ப ஆண்டவன் சன்னிதியில்தான் வச்சு அங்க வச்சு என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அவர் அக்னிஹோத்திரியா எழுந்தள்ளியிருக்கார். நித்திய அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அதுல வந்து வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன, சாஸ்திர ரீதியில என்னென்ன பிரச்சனை, அப்புறம் வந்து நடைமுறை ரீதியில பிராக்டிக்கலாக என்னென்ன பிரச்சனை, இதெல்லாம் வச்சு நம்ம விசாரம் பண்ணி பார்க்கணும்னு போது ஆண்டவன் சன்னிதியில்தான் வச்சு இதெல்லாம் விசாரம் பண்ணி பார்த்தார்கள் பெரியவர்கள் எல்லாம். அப்போ இந்த மாதிரி ரீதியில பல பேருக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ரீதியிலையும் அதே சமயத்திலே சாஸ்திரத்திலிருந்து கொஞ்சமும் மாறாத மாற முடியாத ஒரு நிலையிலுமாக ஸ்ரீமத் ஆண்டவன் அவர்களுக்கு வந்து அனுகிரகங்கள் தான் செய்தார். அதுக்கப்புறம் அடியன் விஷயத்துல ரொம்ப விசேஷமான அனுகிரகம், ஒரு சமயம் சின்ன கையில ஒரு டைரி மாதிரி ஒரு புஸ்தகம் ஒன்று கையில வச்சுட்டு இருந்தேன், பிச்சின் இப்படி போயிட்டு இருந்தேன். அப்ப ஆண்டவன் வந்து என்ன கையில புஸ்தகம் வச்சுட்டு இருக்கேன்னு கேட்டாச்சு. வந்து இது இந்த மாதிரி அடைய வந்து உபன்யாச குறிப்புகள் ஒன்று எழுதி பார்ப்போம். அதாவது முன்ன வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தேன் கேட்டா ஒரு வருஷம் 365 நாள்ல ஒவ்வொரு நாளுமே ஏதாவது புதுசா ஒன்று கத்துக்கணும் நித்தியமே. இப்போ ஜனவரி 1 அப்படின்னா அன்னைக்கு தேசியோட ஏதாவது ஒரு புது ஸ்லோகம் ஒன்று அன்னைக்கு மனப்பாடம் பண்ணணும். 2 அப்படின்னா தேசியோட ஏதாவது ஒரு வசனம். 3 அப்படின்னா ஏதோ ஒரு புது விஷயம். இப்படி ஒரு வருஷம் 365 நாள்ல 365 விஷயம் புது விஷயம் மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் மனப்பாடம் பண்ணணும். ஒன்றும் இல்லை, 2 வரி 3 வரி இருந்தால் போகிறோம். ஏதாவது ஒரு வச்சனமோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஸ்லோகமோ அந்த மாதிரி இல்லை ஏதோ ஒரு புது விஷயமோ, விஷயமே புதுசாக இருக்கும். திருவாயிரப்படியில் ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கி தான் பார்த்தேன் இன்னும் உடனே அதை எழுதிற வழக்கம் அன்னன்னைக்கு. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் அப்படின்னு கனெக்ட் பண்ணி 365 நாள் 365 விஷயம் அது மறந்து போயிடும். ஒரு மாதம் அப்புறம் முன்னாடி என்னங்கிறது மறந்து போயிடும். அதுக்காக அதை எழுதி வச்சுருக்கும். எழுதி வச்சு அது பின்னாடி பார்க்கும்போது இந்த உபன்யாசத்துக்கெல்லாம் ரொம்ப சௌரியமாக இருக்கும், சொல்றதுக்கு சௌரியமா இருக்கும், நமக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் சௌரியமா இருக்கும். இதுக்காக அதை பண்ணிட்டு இருந்தேன். வேண்டாடி வந்து காமிச்சேன் இந்த மாதிரி இதுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவன் வந்து சிரிச்சாயிடுச்சு. எதுக்கு ஆச்சரியிருக்கிறது இல்லை என்ன கேட்டேன், இதே காரியத்தை தான் நான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சிரிச்சாச்சு. முன்னாடி தான் வழி வேற வழி கிடையாது, அதனால இதுதான் நான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன், அதால தான் எனக்கு சிரிச்சு வந்துச்சு என்பதாக நான் எழுதி வச்சதெல்லாம் கூட இருக்கு என்பதாகவும் சரித்தேன். அப்போ வந்து இது வந்து இதுதான் ஒரு பரம அனுகிரகம். எங்கே அப்படியே போனால் கூட எப்போ போனாலுமே வாசுவை கூப்பிடுங்க அப்படின்னு சாயிச்சாவும் கூப்பிட்டாருன்னா இந்த மாதிரி இந்த விஷயம் இது இந்த விஷயம் அந்த விஷயம் என்பதால் சாயிச்சாவும் ஒரு சமயம் திருநக்ஷத்திரம் திருநக்ஷத்திரம் வந்து முன்னாடி அப்படியே சனி ஞாயிறு போயிருந்தேன். திங்கக்கிழமை திருநக்ஷத்திரம் இப்போ திங்கக்கிழமை இருக்க முடியல அப்படியே எனக்கு இல்லை திருப்பி வந்து திங்கக்கிழமை லீவு கிடையாது என்பதாக
विशेष अनुग्रह अड़ियान कड़सो सा अब आना डाक्टर नम आश्रमी सुंदरराजन पे सुंदरराजन ना परम श्री विष्णु चिकित्सा पाटा अब वो ना विषय और ना कालक्षेम पड़ा अब इवन पाक्टर पाता पर पीछे नहीं पड़ो अब कुछ अड़े मन कष्ट आना वो तिरवार पड़नों अदर वो मना का यारमें और रीत ज्वर अधिक यारमें मुन्ना ज्वरम कुछ सर आगे अब नो मना तिर ज्वर अधिक विशेष अनुग्रह अड़े जीवन एतो विशेष लाभ ज्ञान आगे वैराग्य आगे अड़ियान पल विषय आंदवे अनुग्रह प्रधान कारण अड़े तवपारे अड़े तवपार अनुग्रह अड़ियान अन प्रणाम मानस अड़े इधर भाग्यम इंडे कल्याण गुण मेरी पगर्कोल्वर भाग्यम श्रीरंगी सदस्य पुस्तक मुद्दान सप्रदाय सप्रदाय अभिवृद्धि की एतने मुड़मो अतमे आश्रम अभिवृद्धि और पक आश्रम नभिवृद्धि मुख्य विषय और कटाक्ष विशेषं जयशंकर पल विशेष पल विशेष सब विषय अटाक्ष विशेष आंडवन आश्रम रोम अभिवृद्धम इन पल कि और पक आश्रम अभिवृद्धि इन पक आश्रम शिष्य अभिवृद्धि इन पक पाता श्री विष्णु एलोदान सकल विधान सप्रदाय विषय कड़पा आचार अनुष्ठान ज्ञान मुद्दा इप्ली और परपूर्ण और आचार्य आचार्य अचार्य सेविबी नाम एलो अभी नाम कदया पैसा इन मेले मेले इप्ली आचार्य अब आश्चर्य इप्ली आचार्य कालम अभी अब विशेष अनुग्रह पड़िया कुछ नम सदाय पाता विशेष
अनुग्रह बलते नमक मेल कई अभिवृद्ध आगे नाम प्रार्थिक श्रीमते रामानुजाय नमः श्रीमते गोपाल देशिके महादेशिकाय नमः।